ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எக்ஸசைஸ் 4.2 செகண்ட்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஓகேங்களா, செகண்ட்ல செகண்ட் சம் பார்க்க போறோம். ஸோ இந்த சம் பார்க்கற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் பாத்தீங்களா. ஸோ மைனஸ் ஒன்னு, ஓகேங்களா, ஸோ பவர் ஒன் பண்ணா மைனஸ் ஒன் தான். மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஒன். மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், ஓகேங்களா. ஸோ மைனஸ் ஒன்னு த்ரீ பண்ணா, த்ரீ டைம்ஸ் பண்ணா மைனஸ் ஒன். மைனஸ் ஒன்னா ஃபோர் டைம்ஸ் பண்ண என்ன வரும். ஸோ ஆட் நம்பர்ல பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ஆகவே மைனஸ் ஒன் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். ஸோ ஈவன் நம்பர்ல என்ன வரும்னா மைனஸ் இருந்தால் நம்மளுக்கு பிளஸ் நம்பர் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த சின்ன கான்செப்டை நம்ம புரிஞ்சுட்டு இந்த சம் ஈஸியாக போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர் டைம்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ ஏ ஒன், ஓகேங்களா, அப்போ மைனஸ் ஒன் பவர் ஒன் பிளஸ் ஒன் 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 பிளஸ் ஒன், ஓகேங்களா. ஸோ என் ஓகே. நெக்ஸ்ட் ஏ டூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டூக்கு என்ன வரும், மைனஸ் ஒன் டூ பிளஸ் ஒன் டூ டூ பிளஸ் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏ பவர் த்ரீ என்ன வரும், ஸோ ஏ த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ பிளஸ் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர் டைம் ஏ ஃபோர் என்ன வரும், மைனஸ் ஒன் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஒன், ஓகேங்களா. ஸோ இதோட என் வேல்யூஸ் மட்டும் இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற பாருங்க. ஸோ என் வேல்யூ என்ன இருக்கு, மேல இருக்கா. ஸோ இது என் வேல்யூ, ஓகேங்களா, என் வேல்யூ என் வேல்யூ, ஓகே. ஸோ இங்கே வேல்யூ டூ இருக்கா, ஸோ டூ என் வேல்யூ டூ என் வேல்யூ டூ என் வேல்யூ. நெக்ஸ்ட் த்ரீ இருக்கா, த்ரீ என் வேல்யூ த்ரீ என் வேல்யூ த்ரீ என் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர் இருக்கா, ஃபோர் என் வேல்யூ என் வேல்யூ என் வேல்யூ. ஏன் இது வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் மெமரி பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே ஒன் ஒன் இருக்கு, இங்கே டூ டூ இருக்கு, இங்கே த்ரீ த்ரீ இருக்கு, பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் போடணும் அப்படின்னு சொல்லி. பட் இது ஃபார்முலா ஏற்ற மாதிரி இருக்கு, ஓகேங்களா. ஃபார்முலா என் 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 இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அங்கே என் என் என், ஓகே. ஸோ அந்த த்ரீ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம் ஒவ்வொரு இதுலேயும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒன் பிளஸ் ஒன் டூ, ஸோ பவர் டூ இருந்தால் மைனஸை பிளஸாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், ஓகேங்களா. அப்போ ஒன் இங்கே என்ன இருக்கு, ஒன், ஓகேங்களா. இங்கே என்ன இருக்கு, ஒன் பிளஸ் ஒன் டூ, டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் டூ, ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் பாருங்க, டூ பிளஸ் ஒன் த்ரீ. அப்போ த்ரீ என்ன இருக்கும், மைனஸ் வேல்யூ இருந்தால் மைனஸ் வேல்யூ மைனஸ் ஒன், ஓகேங்களா. மைனஸ் த்ரீன்னு போட்டுறாதிங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, டூ. இங்கே என்ன இருக்கு, டூ பிளஸ் ஒன் த்ரீ. அப்போ டூ த்ரீ சார் சிக்ஸ், சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ், ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் தெரியல, நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸ்ல எப்படி ப்ராடக்ட் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர், ஓகேவா. இந்த இடத்துல ஃபோர் இருக்கணும், இங்க மைனஸ் ஒன் இருந்தா பிளஸ் ஒன். ஸோ ஆட் நம்பர் எல்லாம் மைனஸ், ஈவன் நம்பர் எல்லாம் பிளஸ், ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, த்ரீ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர், த்ரீ த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர், த்ரீ ஃபோர் சார் டுவெல், டுவெல் ஒன் சார் டுவெல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மைனஸ் ஒன், ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் இருந்தா இங்க மைனஸ் ஒன் அப்படியே போட்டணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஃபோர், ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி மைனஸ் ஒன் மைனஸ் டுவெண்ட்டி, ஓகேங்களா. தேர்ஃபோர் தி ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம் என்னென்னா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபோர் டேர்ம் டூ மைனஸ் சிக்ஸ் டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி, திஸ் இஸ் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ இதுமாரி ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலும் நெக்ஸ்ட் சம்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.